சென்னையில் இருந்து குமுளி வரைக்கும் இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸை பார்த்துட்டோம், ACLS ட்ராவல்ஸ், பிரகாஷ் கெப்பல்லா ஏசி ஸ்லீப்பர் பஸ். ஸோ நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பிரகாஷ் கெப்பல்லா. என்ட்ரன்ஸ் ஆகும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான சாய்ஸுங்க ACLS. உங்களுக்கு சென்னையில் இருந்து குமுளி வர்றதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த பஸ்ஸு. ஏன்னா உள்ளே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒரு பக்காவான சாய்ஸாக இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ வ்ளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கடா போயிட்டா ரொம்ப நாள் கழித்து வரேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போயிட்டு வந்தோம். சென்னையிலேருந்து ஹைதராபாத், ஹைதராபாத் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணல, ஏன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இடையில உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல. ஆஃப்டர் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா, இது வரைக்கும் நானே போகாத ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த பிளேஸுக்கு தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். எஸ், சென்னையில் இருந்து இப்போ வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கு, அதனால தான். எஸ், சென்னையில் இருந்து குமுளி வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சென்னையில் இருந்து குமுளி வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஸோ இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பக்கம்னே சொல்லலாம், ஏன்னா எம்எம்டேலேருந்து கரெக்டாக ஒரு 10-15 மினிட்ஸில் நான் ரீச் ஆகிடுவேன். பட் கிளாம்பாக்கம் ரொம்ப தூரங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ 7 மணிக்கு நான் கிளம்புனேன் வீட்டில் இருந்து, 8:30 மணிக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கேன் நான் கிளாம்பாக்கம். 1.5 மணி நேரம் ட்ராவலு. ஸோ எப்படியோ வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய பஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தனி, SCTC தனி, உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பிளேஸுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோடைய என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குங்க, நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு நம்ம வந்து டேயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் நைட்டில் இதான் ஃபஸ்ட் டைமு, நல்லா லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால சரியான ஒரு கூட்டமாகவே இருக்குது, ஏன்னா சாட்டர்டே சண்டே ஊருக்கு போகிறவங்க போகிறனால சரியான ரஷ்ஷாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு என்னென்ன வண்டி எந்த பிளாட்ஃபார்மில் இருந்து போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க போர்டு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 வரைக்கும் என்னென்ன பஸ்ஸு எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருந்து கிளம்பும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 13-14ங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13-14 போனீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 தான் வர சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் உங்களுக்கு ட்ராவல்ஸ்லேயுமே சொல்லலை, போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னை டு குமுளி வரைக்கும்.
ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸ். ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், சென்னை டு குமுளி வரைக்கும். இந்த ரூட்டில் இப்போ தான் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரூட்டில் ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள வண்டிங்க இந்த பஸ்ஸு, ஏசிஎல்எஸ். ஸோ அந்த பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க இப்போ தான் வந்து இந்த ரூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பத்தலகுண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தலகுண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ரூட்டு புதுசாக போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு குமுளி, இன்னொன்று வந்து சென்னை டு மூணார் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரகாஷ் கெப்பல்லா ஏசி ஸ்லீப்பர் பஸ், 36 ஸ்லீப்பர் உள்ள ஒரு வண்டியில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், கிளாம்பாக்கம் டு குமுளி வரைக்கும். ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸை பார்த்துட்டோம், ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸ் பிரகாஷ் கெப்பல்லா ஏசி ஸ்லீப்பர் பஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து சென்னை டு குமுளி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் ஆகும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க, உள்ளே எப்படி இருக்கு எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒன்லி யூரின் பாஸ்க்கு மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்குமே இல்லை. ஸோ தண்ணி வருதுங்க. ஸோ நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் கெப்பல்லா, நான் 36 ஸ்லீப்பர் சொல்லியிருப்பேன், ஆனால் 36 ஸ்லீப்பர் உள்ள வண்டி இல்லைங்க, 34 பர்த் உள்ள ஒரு ஏசி ஸ்லீப்பர் வண்டி. நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், பக்காவே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் புக் பண்ணது U16ங்க, லாஸ்ட்டு பர்த்து தான் புக் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டு சைடு அப்பர் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இங்கே மொபைல் ஹோல்டரு, நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு, ரெண்டாவது வந்து நல்லா ஒரு சூப்பரான பில்லோ, அதுக்கப்புறம் பிளாங்கெட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குஷின் டைப் நல்லா பெட்டு கொடுத்துருக்காங்க, ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸ் போட்டோ, அவங்களுடைய பிராண்டிங் போட்டோ, ஒரு சூப்பரான பிலோ. மேலே வந்து ஏசி வண்ட்டு கொடுத்துருக்காங்க, தலைக்கும் காலுக்கும் ஏசி வண்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி அந்த ஹேமர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து டபுள் அப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டு, லாஸ்ட்டில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸிடெண்ட் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ எல்லா ஸ்லீப்பருக்கும் உங்களுக்கு ஏசி இவெண்ட் தனியாகவே கொடுத்துருக்காங்க, பட் இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஏசி இவெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ செம டயர்ட் ஆயிடுச்சுங்க கிளாம்பாக்கம் வர்றதுக்குள்ளே. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வச்சுருக்கலாம், எதுக்கு கிளாம்பாக்கம் மாற்றினாங்கன்றதே எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா கோயம்பேடு இருந்தாவே ஈஸியாக இருந்திருக்கும். கிளாம்பாக்கம் மாற்றி அது ஈவினிங் டைம் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வர்றாங்க. நான் வந்து 104 வந்தேன், ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வர டைமில் ஒரு பஸ் இருந்துச்சு, அது ஏறி எப்படியோ வந்துட்டேன். ஸோ ஈவினிங் டைம் நிறைய பஸ்ஸு கொஞ்சம் வரிசையாக கோயம்பேட்லேருந்து விட்டாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸ் உடைய பைலட் அண்ணா இங்க இருக்காரு. அண்ணன்ட்ட 2-3 இன்டர்வியூ எடுக்கலான்னு வந்திருக்கேன். அண்ணா உங்க பேர்னா? எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? ஓகே. ஏசிஎல்எஸ் இவங்க ஆம்னி பஸ் ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆகுது? ஓகே ஓகே. இந்த ரூட்டு சென்னை டு குமுளி, சென்னை டு பெங்களூர், இதெல்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இந்த வண்டி பிரகாஷ் கெப்பல் தான் வண்டி. ஸோ உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு வண்டி? சூப்பர், நல்ல வண்டி, நல்லா இருக்கு. ஆ ஓகே 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 ஓகே. ஆ ஓகே. ஆ ஓகே. ஓகே 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 ஓகே. வர பேசஞ்சர் அதாவது வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே 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 ஓகே. இப்போ டிஃபரன்ஸ் எப்படிண்ணா இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் கோயம்பேட்டில் இருந்தீங்க, இப்போ கிளாம்பாக்கம் மாற்றிட்டாங்க. சிரமமாக இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஓகே 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 கம்மியாக இருக்கும். ஓகே 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 ஓகே. இது ரூட்டுனா இப்போ சென்னையில் இங்கே எடுக்கிற டைமிங்கு 9:30 போயிடுவீங்க. ரூட்டு திருச்சி திண்டுக்கல் வழியா? தேனி, பாளையம், கம்பம், குமுளி. குமுளி ஓகேண்ணா. சரிண்ணா, எனக்காக ரொம்ப ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. நீங்கள் டிரைவிங்கில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணன் சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையில் இருந்து திருச்சி திண்டுக்கல் பத்தலகுண்டு வழியாக உங்களுக்கு கம்பம் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து குமுளி போகிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பஸ் ரூட்டு. ஸோ இவங்க என்னென்ன ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் இருந்து பத்தலகுண்டு, சென்னை டு மூணாறு, சென்னை டு குமுளி. இந்த ரூட்டு சென்னையில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு குமுளியில் இருந்து பெங்களூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் பெங்களூர் டு தஞ்சாவூரும் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தம் வந்து 5 ரூட்டில் வந்து ஏசிஎல்எஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து பத்தலகுண்டு வண்டி வந்துடுச்சு. இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பத்தலகுண்டு போகிற பஸ்ஸு. ஸோ நம்ம பஸ்ஸு வந்து சென்னை டு குமுளி போகிற பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸும் நல்லா இருக்குங்க. கிளைடு ப்ளஸ்ஸு, எம்ஜியில் இப்போ வந்த புது பிராண்டு கிளைடு ப்ளஸ்ஸு. இந்த பஸ்ஸு நல்லா இருக்குங்க. பஸ்ஸு பஸ்ஸை பற்றி ஒரு டீட்டெயில் பார்த்துடலாங்க. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 13.5 meter சேசஸ்ஸு, பிரகாஷ் கெப்பல்லா ஏசி ஸ்லீப்பரு, 34 ஸ்லீப்பர் உள்ள ஒரு வண்டிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெஸ்ட் ரூம் இருக்கனால உங்களுக்கு வந்து 34 ஸ்லீப்பராக கொடுத்துருக்காங்க. இதே ரெஸ்ட் ரூம் இல்லைனா உங்களுக்கு 36 ஸ்லீப்பர் உள்ள வண்டியாக இருக்கும். இங்கே உங்களுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வைஃபை, ஆன்போர்டு டிபார்ச்சரு, லைவ் ட்ராக்கிங்கு, சிசிடிவி கேமரா இருக்குது. அதே போல் ஆன்போர்டு வாஷ்ரூம் அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆன் டைம் கரெக்டாக 9:30 கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம பஸ்ஸு எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் போர்டிங்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னோடய கேபினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்லீப்பரில் வந்து U16 லாஸ்ட்டில் வந்து நான் செட்டில் ஆகிட்டேங்க. கொஞ்சம் போர்டிங்லாம் முடியட்டும், ஏன்னா அண்ணன் வந்து செங்கல்பட்டு டோல்கேட் வரைக்கும் இருக்குன்னு சொன்னார், பரனூர் டோல் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பரனூர் டோல்கேட் தாண்டி என்னோடய கேபினை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஆனால் லாஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜ் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கல, மற்றபடி மற்ற ஸ்லீப்பரில் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்கேஜ் ஹோல்டர் இல்லை. ஸோ அதனால் உங்களுடைய ஹேண்ட்பேக்கு, உங்களுடைய நீங்கள் எடுத்துகிட்டு வர பேக் எதனா இருந்தால் இங்கே தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, லெக் ஸ்பேஸ் நல்லா நீட்டிக்க முடியுது, கால் நல்லாவே நீட்டிக்க முடியுது. ஈஸி இவெண்ட்லாம் பக்கா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, ரீடிங் லைட்டும் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கான டிக்கெட் சார் பார்த்துடலாங்களா? நல்லா சூப்பரான ஒரு லக்ஸரியஸான ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் சென்னை டு கும்ளி போக டிக்கெட் ஃபேர் வந்து எவ்வளோன்னா 720ங்க. இவங்களுடைய வெப்சைட்டில் தான் நான் புக் பண்ணேன். அதாவது 800 போட்டிருப்பாங்க, ப்ளஸ் அதில் ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி 720 போட்டிருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரேட் தாங்க. கும்ளி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ECLS ட்ராவல்ஸும் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு, வண்டி நல்லா சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டு, அதே போல் இந்த பஸ்ஸு ரொம்ப நாள் பிளான் பண்ண பஸ்ஸு, வீடியோ எடுக்கணும்னு. பட் இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூப்பரான தருணம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன டைமிங், காலையில் வந்து கும்ளி போகிறாங்க. ஸோ ரூட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டாக இருக்காது. ஸோ இன்றைக்கான ரேட், இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன், இன்றைக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா 800 போட்டிருக்காங்க. இதே உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டிக்கெட் ஃபேர் வந்து ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காது, டிக்கெட் ஃபேர் வந்து வேரியாகும். வீக்கெண்ட் ஒரு டிக்கெட் ஃபேராக இருக்கும், அதே போல் ஃபெஸ்டிவல் டைம் ஒரு டிக்கெட் ஃபேராக இருக்கும். ஸோ ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காது. ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர்னால் நான் சொல்கிறேன், இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து இந்த சைடு அப்பர் வந்து பார்த்திங்கன்னா 800 வந்துச்சு.
குட் மார்னிங் கைஸ். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:50. தேனி வந்திருக்கோம். திண்டுக்கல்லேருந்தே என்னோடய கேபினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக ஓட்டினார் டிரைவர் அண்ணா. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆகுது. ஸோ கும்ளிக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு பிளேஸ் கரெக்டாக இது எங்கே இருக்குன்றது தெரியல. பங்கில் வந்து ஒரு டீசல் ஃபில்லிங்காக இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. பிளேஸே அருமையாக இருக்குங்க. நான் வந்து தேனி வரைக்கும் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடுச்சுங்களா, சரி போய் படுக்கலான்னு படுத்தேன். இப்போ முடிச்சு பார்த்தா இங்கே பங்கில் டீசல் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே கேபின் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ளி வரேன். ஸோ இந்த பிளேஸில் இப்போ தான் வரேன். சூப்பராக இருக்குங்க, நல்லா பார்க்கவே நல்லா சீனிக்காக நல்லா இருக்குது. ஸோ வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே கேபின் கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ உங்களுக்கு இடையில வந்து நைட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பு எங்கேயுமே நிப்பாட்டில். ஏன்னா நமக்கு பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கனால உங்களுக்கு வந்து இடையில எங்கேயுமே ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டில். டைரெக்டாக சென்னையில் எடுத்தால் உங்களுக்கு கும்ளி தான், தேனி கும்ளி இப்படி தான். உங்களுக்கு இடையில எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா பஸ்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால உங்களுக்கு வழியில் எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னா பஸ்ஸுக்குள்ளேயே வந்து போய்க்கலாம். ஸோ அதனால் வழியில் எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. இடையில மட்டும் டிரைவராக நான் சேஞ்ச் ஆகுறதுக்கு திருச்சியில் மட்டும் அவங்க நிப்பாட்டி சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. மற்றபடி வழியில் எங்கேயுமே நிப்பாட்டில. ஸோ அதனால் இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏசிஎல்எஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழியில் எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் நிப்பாட்ட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூம் இருக்கனால ஸோ டைரெக்டாக சென்னையில் எடுத்து அவங்கள வந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் இறக்கி விடுவாங்க. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்ளி ரீச் பண்ணிட்டோம். கும்ளி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு, கேரளாவுடைய பஸ் ஸ்டாண்டு இது. ஸோ கும்ளி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க ட்ராவலு. கரெக்டாக இங்கே வர வேண்டிய டைம் 7:45. ஆனால் நம்மளை கொண்டு வந்து ரீச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 7:15. 7:45 வந்து பார்த்திங்கன்னா கும்ளி வந்து ரீச் பண்ணிட்டோம். உண்மையிலே ஒரு சூப்பரான சாய்ஸுங்க ஏசிஎல்எஸ்ஸு. உங்களுக்கு சென்னையில் இருந்து கும்ளி வர்றதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த பஸ்ஸு. ஏன்னா உள்ளே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான சாய்ஸாக இருக்கும். எனக்கு லாஸ்ட் ஸ்ட்ரெச்சு தாங்க உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. அதாவது அந்த பங்கில் இருந்து நம்ம எடுத்தோம்ல, அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில்லெல்லாம் ஏறினோம், மலையெல்லாம் ஏறி வந்தோம். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன், கும்ளி வந்து கீழே ஏறணும்னு நினச்சேன். மலை ஏறி வந்தால் தான் கும்ளி போல். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே ஒரு செக் போஸ்ட்டு மாதிரி இருக்கும், அதை தாண்டி வந்தால் இது கேரளா, அங்கே போனால் தமிழ்நாடு. நம்ம இப்போ கேரளாவில் இருக்கோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆம்னி பஸ்ஸு, ஒரு சூப்பரான வ்ளாகாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். உண்மையிலே சென்னையில் இருந்து திண்டுக்கல், அதே போல் தேனி, கம்பம், கும்ளி வர்றதுக்கு ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 800க்கு உண்மையிலே வர்த்தா இருந்துச்சுங்க. இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் சொல்கிறேன். மற்றபடி டிக்கெட் ஃபேர் என்ன ரேட் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா டிக்கெட் ஃபேர் டெய்லியும் மாறும். ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டேன் நம்புகிறேன்.
இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.